Hi friends, நம்ம நிவ்யா ஃபுட் மேக்கர்ல இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான். இது வெரி சிம்பிள் தான். வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்துல இந்த லட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம ரவா லட்டு மாதிரி இருக்கும். நம்ம நார்மலா நம்ம கடலை மாவுல செய்யற லட்டு மாதிரி இருக்கும். ரெண்டு மாவும் என்ன சேர்த்து பண்றதுனால சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட வீடியோ பாக்குறதா இருந்தா நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள், நம்ம வந்து லட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பாத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து பூந்தி மாதிரி செஞ்சு கரைச்சு நம்ம வந்து பொரிச்சு போட்டு அப்படி லட்டு பண்றது இல்ல. இது வந்து சிம்பிள் மெத்தடு, எல்லாருமே ஈஸியா பண்ணிடலாம். நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சே பண்ணிக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு கால் கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு கப் ரவைனா முக்கால் கப் அந்த அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு இந்த லட்டுக்கு நம்ம தேவையான அளவு பாத்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து பாதாம், இந்த மாதிரி குட்டி குட்டியா லைட் லைட்டா நீல் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இதான் இதுக்கு நம்ம இன்னைக்கு தேவையான அளவுக்கள் இவ்வளவுதான். இப்ப நம்ம எப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு. இப்ப நம்ம 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து நெய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம வந்து வறுத்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் நம்ம வந்து தொட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். பிசையும் போது நீங்க இப்படி மிக்ஸ் பண்ணும் போது பாத்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தண்ணி ரொம்ப சேர்க்காது. ஒரு ஒரு இதுல பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணியில நான் ஒரு கால் கிளாஸ் கூட விடல. நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியும் பிசைஞ்சு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எல்லாருமே ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப குயிக்கா பண்ற லட்டு தான் இது வந்து பாத்தீங்கன்னா. நம்ம அது வந்து நம்ம கடலை மாவு மட்டும், கடலை மாவுல போடுற லட்டு பாத்தீங்கன்னா அது கரைச்சு நம்ம பூந்தி போட்டு அப்புறம் சக்கரை பாவெல்லாம் போட்டு போடுவோம். இது இந்த மாதிரி இப்படி இப்படி வேகிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்ல உருண்டையாவும் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்படி போட்டோம்னா நல்லா வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில இப்ப அதை பொரிச்சு எடுக்கணும். அடுத்து நம்ம இது பொரிச்சதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரம் சூடாகட்டும். இப்ப சூடு வந்துச்சு. சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடு வரட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிச்சு. இப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ஒன்னு நான் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பொன்னிறமா அப்படி எல்லாம் வரக்கூடாது. லைட்டா நம்ம வந்து வெந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க, ரெண்டு சைடும் நல்லா வேகிறது மாதிரி. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி இருந்துட்டாலே போதும், ரொம்ப ப்ரௌனா வர வேண்டாம். இந்த மாதிரி இருக்கல எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உள்ள எல்லாம் நல்லா கண்டிப்பா வெந்திருக்கும், நல்லா இருக்கும். எடுத்துட்டு மிச்சிருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துடலாம். போட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்ப அடுத்து வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணணும், பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு நம்ம எடுத்திருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நம்ம சிரப் அளவுக்கு வர அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் கரையிற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சூடு வந்து நல்லா கரைஞ்சிட்டே இருக்கும். நல்லா கொதிச்சு வருது பாருங்க. லைட்டா ஒரே ஒரு கம்பி பதம், பிசு பிசுப்போட ஒரு கம்பி மாதிரி வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திக்கான கம்பி பதம் நமக்கு வந்து வரக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா கனமான கம்பி பதம் வரக்கூடாது, லைட்டா வரணும். நான் இப்படி எடுத்து காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா இப்படி லைட்டா இப்படி வந்தாலே போதும். இப்ப பாருங்க, உங்களுக்கு கையில இப்படி பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்தாலே போதும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா வந்துச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரமே இது ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இதெல்லாம் அந்த மாதிரி உடச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே
பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸா அப்படி உடச்சு எடுத்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அப்படியே பவுடர் மாதிரி அரைச்சிட போறோம். ஃபுல்லாவே உடச்சு விட்டுருங்க, உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கு நமக்கு. ஃபுல்லா அப்படி உடச்சிட்டு மிக்சில போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ மிக்சி ஜார்ல போட்டு பாருங்க, இந்த மாதிரி பவுடர் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் வந்து மிச்சம் இருக்க அந்த நெய்யை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நெய் வந்து கொஞ்சமா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே போட்டு லைட்டா அப்படியே பாத்தீங்கன்னா பொன்னி ரொம்ப பொன்னிறம் ஆயிடாம லைட்டா அப்படியே நம்ம வந்து வறுத்தெடுக்கணும். நீங்க வந்து இந்த மாதிரி முந்திரி திராட்சை நீங்க சேர்க்கும் போது நம்ம பிஸ்தா இருந்தாலும் பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கலாம், சூப்பரா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சுகர் சிரப்பு பண்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து லட்டு பண்ணும்போது ரொம்ப இனிப்பா இல்லாம லைட்டான இனிப்பா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க வந்து கம்மி பண்ணியும் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி தான், அதெல்லாம் ஆப்ஷன் தான். மாவு மட்டும்தான் கரெக்டான அளவுல எடுத்துக்கணும், மத்தபடி சுகர் சிரப்புலாம் அவங்கவுங்க ஆப்ஷன் தான். இப்ப வந்து இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கும் போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோ இல்லையா, அது எல்லாத்துலயும் அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த நெய்யெல்லாம் சேர்த்து அப்படியே சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அப்புறம் சேர்த்துட்டு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா ஏலக்காய், அது வந்து ஸ்லைட்டா அப்படி தூவி விட்டுக்கோங்க. சுடும் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க, கை பார்த்து சுடும். ஏன்னா அது வந்து நம்ம சூடா போட்டிருக்கோம்ல, அதனால எங்கு சேர்ற மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்ப நம்ம வந்து சுகர் சிரப்பு லைட் லைட்டா சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். நம்ம அப்படி கையில பிடிக்க வர்ற அளவுக்கு நீங்க பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சைஸ், சின்ன சைஸ் வேணுமோ பெருசா வேணுமோ நீங்க இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நமக்கு லட்டு கிடைச்சிரும். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம் பிளேட்ல. நம்ம எல்லா லட்டும் பிடிச்சு வச்சாச்சு, ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமே பண்ணிடலாம் வீட்டில், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன். ஓகே, பாய்.